அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இந்த சிறுவர்கள் சம்பந்தப்பட்ட குற்றச்செயல்கள் பற்றி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் வந்து டாக்டர் செல்வன் அவர்கள், குழந்தை நல மருத்துவர், நான் டாக்டர் நிகில ரவிச்சந்திரன், மனநல மருத்துவர், இருவரும் சேர்ந்து நிறைய காணொளிகளை வெளியிட்டுட்டு வந்துட்ருக்கோம். குழந்தை நலம், குடும்ப பலம், அந்த வரிசையில் நீங்கள் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்த்து வந்துட்டுருப்பீங்கன்னு நம்புகிறேன். அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல்கள் என்னென்ன நடக்கக்கூடும், குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல்கள் அதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமாக வந்து ஒன்று வந்து பாலியல் துன்புறுத்தல், அப்புறம் வந்து உடல் ரீதியாக மன ரீதியாக துன்புறுத்துதல், இந்த ரெண்டையும் இந்த வகைகளை பார்க்க போகிறோம். பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னா வந்து சிறு குழந்தைகள், பெண்கள், பெண் குழந்தைகளாக இருக்கலாம், ஆண் குழந்தைகளாக இருக்கலாம், பெரும்பாலும் இதில் வந்து பாதிக்கப்படுது பெண் குழந்தைகள். ஆனால் அதில் வந்து நம்ம பார்த்தோம்னா ஆண் குழந்தைகளும் இதில் வந்து பாதிக்கப்படலாம். இது வந்து அவங்களுக்கு பிற்காலத்தில் வந்து அவங்களுக்கு பெரிய பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். அவங்களுடைய மன ரீதியான வளர்ச்சி வந்து பெரும்பாலும் வந்து இது பாதிக்கப்பட்டிருக்கும். அது வந்து அவங்க சாதாரணமாக வளர்ந்துட்டே வர மாதிரி தெரியும், ஆனால் வந்து ஒரு வயதில் அவங்களுக்கு வாழ்க்கையில் வேறு நிலை ஏற்படும் போது, வேறு ஒரு கஷ்டமான ஒரு நிலையை சந்திக்கும் போது, அந்த பழசெல்லாம் வந்து அந்த மனசில் அடி ஆழத்துலேருந்து அந்த காயங்கள் எல்லாம் மேலே வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து அவங்களை துன்புறுத்த ஆரம்பிக்கும். அவங்களால் வந்து மற்ற செயல்களை செய்ய முடியாமல் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு போயிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து தன்னுடைய செயல்பாடுகளில் வந்து ஈடுபட்டு எதுவுமே செய்ய முடியாமல் போயிடும், அந்த மாதிரி ஏற்படும். அதில் பார்த்திங்கன்னா இந்த பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கிறது வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. இதை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம நிறைய வழக்குகள், நிறைய வந்து நிகழ்கால வழக்குகள் பற்றி நிறைய பார்த்துருக்கோம். நம்ம வந்து நிர்பயா உடைய வழக்கு வந்து நமக்கெல்லாம் மனசை வந்து அப்படி பதைக்க வைத்த ஒரு நிகழ்வு. அந்த பெண் வந்து குழந்தை இல்லை, ஆனாலும் இப்படி ஒரு நிலைமை யாருக்கும் ஏற்படக்கூடாது அப்படி தான் நம்ம எல்லாருமே நினைப்போம். இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு நல்ல மனதுடைய ஒரு யாராக இருந்தாலும் அது வந்து அதை கேட்டவுடன், அதை பற்றி அறிந்தவுடன் மனசு பதைக்கும், இது நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைப்போம். இதில் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஏற்படுது, சிறு குழந்தைகளை வந்து அடித்து துன்புறுத்தி அவங்கள பாலியலுக்கு வன்புணர்வு செய்து, சிறு குழந்தைகள்ங்க, அறியாத வயது குழந்தைகள், 3 வயது 4 வயது குழந்தைகள் எல்லாம் இந்த மாதிரி வந்து பாலியல் துன்புறுத்தல் செய்து, அந்த குழந்தைகள் வந்து அதை வந்து உடல் ரீதியாக அவங்க தாங்குகிற மனசக்தியும் இருக்காது, மனசக்தியும் மன ரீதியாக தாங்குகிற சக்தியும் இருக்காது. அந்த குழந்தைகளை பெரும்பாலும் இறந்து போயிடுவாங்க. இறந்து போகலைனாலும் அவங்க கத்துறாங்களோ வேறு யாரையும் கூட்டுருவாங்களோன்னு சொல்லி அவங்க வாயை அடைச்சி அவங்கள கழுத்தை நெரிச்சு இந்த மாதிரி கொலை பண்ணுறது. அப்புறம் நம்ம சமீபத்தில் சென்னையில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி படிச்சிருப்போம், ஒரு குழந்தையை வந்து துண்டு துண்டாக வெட்டி எரிச்சது, சொல்லவே ரொம்ப சங்கடமாக இருக்குது. அந்த மாதிரிலாம் வந்து கொடூரமாக செய்யக்கூடிய அவங்க மனசில் எப்படிப்பட்ட மன்மங்கள் இருக்கும், கொடூரங்கள் இருக்கும்னு தெரியல. அவங்க வளரும் போது ஏதாவது கொடூரங்களை அனுபவித்து வந்திருப்பாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. வந்து நிறைய சட்டங்கள் இருக்குது, சட்டங்கள் மட்டும் இதை வந்து சரிப்படுத்துமா அப்படின்னா ஒரு 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 அளவுக்கு தான் சட்டங்கள் வந்து இதெல்லாம் வந்து சரிப்படுத்த முடியும். ஆனால் வந்து இதில் வந்து சமூகத்தின் பங்கு, பெரும் பங்கு பிள்ளைகளை நம்ம வளர்க்குற முறையில் தான் இருக்குது. ஏன்னா பிள்ளைகள் வளர்ந்து பெரியவங்களானவங்க தானே இந்த மாதிரிலாம் தவறுகள்லாம் செய்திருக்காங்க. அதனால் அவங்கள வந்து நல்லபடியாக வளர்த்துருக்கணும், அது எங்கே தவறு நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அந்த உளவியலை பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு மனநல மருத்துவராக அந்த செயலை செய்த அந்த நபர் வந்து எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது, அவங்களுடைய இளமை காலம் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய குழந்தை பருவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோசிக்கும்போது நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. அதில் என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. டச் பேட் டச் சொல்லி கொடுப்போம் இல்லையா, அந்த குட் டச் பேட் டச், தவறான தொடுதல், தவறான அது கை வைக்கிறது, உடலில் வந்து எங்கெங்கே தொடக்கூடாதோ அதை வந்து மார்பு பகுதியில், இடுப்பு பகுதியில், குழந்தையுடைய ஜெண்டர் பார்ட்ஸ், ப்ரைவேட் பார்ட்ஸ் அந்த பகுதியிலலாம் தொடுறது. அப்புறம் வந்து வன்புணர்வு செய்தல், அதாவது வந்து இன்டர் கோர்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து பெரும் குற்றச்செயல்கள். எந்த வயதாக இருந்தாலும் குழந்தைக்கு பண்ணால் அது வந்து குற்றச்செயல் தான். அது எந்த வயது ஆணாக இருந்தாலும் அவங்க வந்து செய்தது குற்றச்செயல் தான். இது பெண்களும் செய்திருக்காங்க, அவங்களும் அதுவும் வந்து குற்றச்செயல் தான். இதே மாதிரி ஆண் குழந்தைகளையும் இதே மாதிரி துன்புறுத்துறவங்க இருக்காங்க. பல பேர் இந்த குற்றங்களை செய்து மாட்டிக்கொள்ளாமல் சுற்றிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். மாட்டிக்கிட்டால் அவங்களுக்கு வந்து என்ன அதிகபட்ச தண்டனை கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து
அவங்கள வந்து தனிமைப்படுத்துறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி குற்றச்செயல்கள் தொடர்ந்து போகவே கூடாது. இது இந்த அந்த குழந்தைகளுடைய மனநிலை என்னாகும்னா அப்போ மட்டும் பாதிக்காது, இது வந்து வளர 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 அந்த மனநிலை வந்து பெரும்பாலும் பாதிக்கப்பட்டு அது வந்து ஒரு ஒரு இயல்பு வாழ்க்கையே வாழ முடியாமல் போயிடும். அதனால் இது வந்து ஆரம்பத்திலே வந்து இந்த மாதிரி செயல்கள் செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே பெற்றோர்கள் வந்து உடனே காவல்துறையை வந்து அணுகி அதை சொல்ல வேண்டியிருக்கு. இதில் பெரும்பாலும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து பெற்றோர்கிட்ட சொல்லும்போது அவங்க அதை காது கொடுத்து கேட்காம அந்த குழந்தை ஏதோ விளையாட்டுக்கு சொல்லுது, பொய் சொல்லுது அப்படின்னு அதை வந்து பெருசாக எடுத்துக்காம அதை வந்து தட்டிட்டு போகிறவங்க இருக்காங்க நிறைய பேர். அதனாலேயே வந்து இந்த குற்றச்செயல்கள் வந்து மீண்டும் மீண்டும் நடக்கிறதுக்கு பெரும் வாய்ப்புகள் உண்டு. பெரும் குடும்பங்கள் இல்லைனா சிறு குடும்பங்களில் ஒரே ஒரு குழந்தை மட்டும் இருக்குது, அந்த மாதிரி குடும்பங்களில் வந்து என்னாகும்னா யாரையோ ஒருத்தரை நம்பிட்டு அவங்க வந்து வேலைக்கோ எதுக்கோ வழியிலையோ போகிறவங்க, அந்த மாதிரி இந்த குழந்தையை விட்டுட்டு போகிறவங்க வந்து அதுக்கு பாதுகாப்பு விஷயங்களை சொல்லி கொடுக்காம போயிருப்பாங்க, அந்த குழந்தைகள் பாதிக்கப்படலாம். இது ஒரு பெரும் குற்றம். இந்த குற்றத்துக்கு வந்து அதிகபட்சமான தண்டனை உண்டு. ஆனால் இதை வந்து நம்ம வெளியில் கொண்டு வந்தால் தான் இந்த தண்டனை வந்து நமக்கு அந்த 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 தவறு செய்கிறவங்களை நிறுத்த முடியும். இல்லைன்னா அவங்கள நிறுத்தவே முடியாது. இது வந்து பேர் கெட்டு போயிடுமோ, நம்ம குழந்தைய அது பாதிக்குமோ இது பாதிக்குமோ, பாதிக்குங்க. ஆனால் அந்த குழந்தைய அதுலேருந்து மீட்டு கொண்டு வர்றது நம்மளுடைய கடமை இல்லையா? அது செய்யாட்டி அது வந்து தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்க போகுது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த குழந்தைகளை வந்து துன்புறுத்துறது. அடுத்தது வந்து அந்த குழந்தைகளை அடித்து பயமுறுத்தி மிரட்டி வைக்கிறது. இதுவும் வந்து வீட்டில் அப்பாவோ அம்மாவோ செய்யக்கூடும். இல்லைன்னா வீட்டில் இருக்கிற வேறு யாரோ உறவினர்களோ மூத்தவர்களோ யாரோ செய்யக்கூடும். தாத்தா பாட்டி சித்தப்பா அந்த மாதிரி யாராவது பார்த்து ரொம்ப பயப்படும் அந்த குழந்தை. பக்கத்துலேயே போகமாட்டேங்கோ, அவங்கக்கிட்ட நான் போகமாட்டேங்கோ அந்த மாதிரி இருக்கும். அடித்து 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 பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து முகமெல்லாம் கண்ணி போய் உடம்பெல்லாம் கண்ணி போய் ஒரு மாதிரி ஒரு ஒரு நிலைமையில் இருக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டமான நிலைமை இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டொமஸ்டிக் அப்யூஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அது வந்து குழந்தை வந்து பள்ளிக்கு வரும்போது யார்கிட்டையும் பேசாது, எப்போவுமே கண்ணை மேலே எடுத்து பார்க்காம எப்போவுமே அடிக்கண்ணு போட்டு கீழே பார்த்துட்டே இருக்கும். அப்புறம் வந்து யார் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லாமல் இருக்கும். இது மாதிரி பாதிக்கப்படுற குழந்தைகள் உண்டு. அப்புறம் வந்து இன்னொரு வகை என்ன அப்படின்னா மன ரீதியாக பாதிக்கிற அடியே இல்லை, உள்காயம் கூட இல்லை, உள்ள அதீத உள்ள காயமாக. அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா மிரட்டி 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 அந்த குழந்தையுடைய சுயம் வெளியில் வர முடியாமல் அது எதுவுமே அது தன்னால் எதுவுமே சொல்ல முடியாது. அதை நான் எதாவது சொன்னால் நீ எப்படி அதெல்லாம் சொல்லலாம், நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு வந்து அதிர்ந்து பேசி சத்தமாக பேசி அதுக்கிட்ட கத்தி 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 அந்த குழந்தை என்னாகணும் அமைதியாக போயிடும். அப்புறம் வந்து அந்த குழந்தைய வந்து நம்ம என்ன கேட்டாலும் எது சொன்னாலும் பேசாது, பயப்படும். இந்த மாதிரி ஒரு மன ரீதியாக வந்து அதை வந்து துன்புறுத்துதல். இந்த மூணு வகைகளும் வந்து ரொம்ப ரொம்ப வந்து மன்னிக்க முடியாத குற்றங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி குற்றங்களுக்கு ஆளாகிற குழந்தைகளை வந்து அவங்கள வந்து கண்டறிஞ்சு அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டியது நிறைய பேரோட கடமை. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆசிரியர்களுக்கு தான் இதில் பெரும் பங்கு இருக்கும். ஏன்னா அந்த குழந்தைகள் பள்ளிக்கோ வேறு இடத்துக்கோ வரும்போது அந்த குழந்தையை கண்டுபிடிக்கிறவங்க இதை சொல்லணும். இல்லை சமூகத்தில் யாராவது வந்து இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இதை வந்து காவல்துறைக்கு உடனே எடுத்துக்கொண்டு போக வேண்டும். இது வந்து அது நமக்கு என்ன போனால் போகுது, இது நம்ம எதை பண்ணால் பிரச்சனை பெருசாகிடுமோ அப்படின்னு நினச்சோன்னா இதுக்கு தீர்வே கிடையாது. இந்த தீர்வு நாம் ஏற்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. நன்றி, வணக்கம்.